ஒரு லிட்ரேச்சரை ரசிக்கிறதுக்கு விஷுவலைசேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால் ஒரு சீனை வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி பார்க்க முடியறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வந்து அதுக்கு அந்த ஒரு சீனுக்கோ இல்லை அந்த ஒரு ஸ்லோகத்துக்கோ அந்த ஒரு காப்பியத்துக்கோ ஒரு ரசனை ஜாஸ்தி. இதில் வந்து அதனால் அந்த ஒரு குவாலிட்டியை எந்த கவியினால் கொடுக்க முடியறதோ அவனை வந்து ஒரு பெரிய கவின்னு ஒத்துக்கிறோம். வெறும் மகாகவிகளை மாத்திரம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. எத்தனையோ கவிகள் ஒரு சின்ன சின்ன ஒரே ஒரு ஸ்லோகத்தில் ஒரு பெரிய ஸ்டோரியே எழுதிடுறா, இல்லை ஒரு சீனை நமக்கு வந்து கொண்டு வந்து கண் முன்னாடி வைக்கிறா. ஃபார் எக்ஸாம்பிள், ஹர்ஷவர்தனன்ங்கிற ராஜா மூணு பிளே எழுதியிருக்கார். ஒன்று ரத்னாவளி, இன்னொன்று பிரியதர்ஷிகா, மூணாவது நாகானந்தம். அதில் அவரோட ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து பிரியதர்ஷிகா. அதில் ரெண்டாவது ஸ்லோகமே அதை யோசிச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. கைலாசாத்ரௌ உதஸ்தே பரிசலதி கணேஷு உல்லசத் கௌதுகேஷு குரோடம் மாதுஹு குமாரே விஷதி விஷமுச்சி பிரக்ஷமாணே சரோஷம் பாதாவஷ்டம்ப சீதத் வபுஷி தசமுகே யாதி பாதாளமூலம் குருத்தோப்பியாஸ்லிஷ்டமூர்த்தி பயகனமுமையா பாதுதுஷ்ட சிவோவஹ. மங்கள ஸ்லோகம் தான் இது. சிவன் உங்களை காப்பாற்றட்டும்ங்கிறோம், ஆனால் எப்பேற்பட்ட சிவன்ங்கிறதுக்கு ஒரு சீன். ராவணன் கைலாசத்தை அசைக்கிறான், கைலாசாத்ரோ உதஸ்தே. அந்த சமயத்தில் எப்படி இருந்தது? அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள்லாம், அந்த பிரமத கணங்கள், சுற்றி இருக்கிற பிரமத கணங்கள்லாம், பூதகணங்கள் எல்லாரும் அப்படியே ஒரு கௌதுகேஷு ஆவலோடு பார்க்குறா, என்ன நடக்கிறது இங்கே அப்படின்னு. குமாரே மாதுஹு குரோடம் விஷதி, குழந்த குமாரன் குஹன் வந்து அம்மாவோட மடியில் போய் நுழைஞ்சிக்கிறதாம் பயத்தில். அதே அந்த பாம்புகள், சிவனுடைய அங்கங்களில் இருக்கக்கூடிய பாம்பு வந்து விஷமுச்சி பிரக்ஷமானே சரோஷம், ரோஷத்தோடு அப்படி பார்க்கறது, கோபத்தோடு பார்க்கறது, யாராவது கைலாசத்தை வந்து அசைச்சுட்டான்னு. அப்போ தசமுகே பாதாளம் வரையில் தள்ளிவிடுறார் ராவணனை. ராவணனுடைய சரீரம் அப்படியே தாங்க முடியாத அவன் வந்து தவிக்கிறான். ஏன்னா பரமசிவன் வந்து அங்கே காலால் வச்சு அமுத்துறார், இது நகரக்கூடாது இந்த கைலாசம்னுட்டோ. குருத்தா அபி, அந்த சமயத்தில் சிவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கோபம் இருக்கணும்னு யோசிச்சு பாருங்க. ராவணன் வந்து அசைச்சுட்டான், ஆனால் அம்பாள் வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அவள் கட்டி தழுவரிச்சே அஸ்லிஷ்ட மூர்த்திகி, அந்த சமயத்தில் அவருக்கு வந்து துஷ்டகா சந்தோஷமாக இருக்கார். அப்பேற்பட்ட அந்த சிவனுடைய மூர்த்தி நம்மளை காப்பாற்றிட்டோம். இது வந்து ஒரு ஒரு ரெப்ரசன்டேஷன். நம்மளுடைய லைஃபுக்கு எடுத்துட்டோம்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய காமக்ரோதங்களை அடக்கி நமக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு அனுகிரகத்தை பண்ணணும் சிவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஐடியா நமக்கு மனசில் வந்துடும் இதை கேட்ட உடனே. இந்த மாதிரி என்னைக்கோ எழுதினது, என்னைக்கோ அவள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, இன்னைக்கு நம்மளால் ஒரு ஒரு இமேஜின் பண்ணி நம்மளால் பார்க்க முடியறதுன்னா சத்தியமாக வல்லா மகாகவிங்கிற பேருக்கு உகந்தவர்கள் தான்.